வாடிக்கையாளர்களால் கொலை செய்யப்பட்ட ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநருக்கு நிவாரணம் வழங்க கோரி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒட்டியம்பாக்கம் அரசங்கழினி பகுதியைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் ஓலா கால் டாக்ஸி ஓட்டி வந்துள்ளார். கடந்த சனிக்கிழமை பணியில் இருந்தபோது தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வரை சென்ற வாடிக்கையாளர்கள் ஓட்டுநர் அர்ஜுன் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்து முடித்தனர். கொலையான அர்ஜுன் உடலை வாங்காமல் உறவினர்கள் மற்றும் ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அர்ஜுன் குடும்பத்தினருக்கு நிவாரணம் வழங்க கோரி கடந்த 3 நாட்களாக செங்கல்பட்டு பல்லாவரம் சேப்பாக்கம் கொலையான அர்ஜுன் வீட்டில் உள்ள ஒட்டியம்பாக்கம் அரசங்கழினி பகுதியில் கடந்த 2 நாட்களாக இரவு பகலாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3 மாதம் 2 கைக்குழந்தைகளுடன் ஆதரவின்றி தவிக்கும் அர்ஜுன் மனைவிக்கு நிவாரணம் வழங்க கோரி ஓலா கால் டாக்ஸி நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் வலியுறுத்தி ஓலா கால் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் சக ஓட்டுநர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கார்களை நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த பெரும்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் கலைந்து செல்லாமல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பரபரப்பு நிலவி வருகிறது.